வீட்ட வாடகை கொடுத்தா லாட்ஜ் ஆகிடும் போல்றீங்க. ஹேய் சுப்ரமணி, வாடகைங்க கொஞ்சிருங்க, என்னன்னு கேட்டு வந்துறேன். என்ன பாப்பா யாரு? அவசியம் தெரியணுமா? ஒரு சேஃப்டிக்கு தான். என் கேர்ள் ஃப்ரெண்ட். கேர்ள் ஃப்ரெண்ட்னா உனக்கு எதுக்கே சொல்லணும்? லூஸ் லூசா? என்னடா ஒரு ஹவுஸ் ஓனருக்கு ரெஸ்பெக்டே இல்லாம பேசுற? அப்படிதான் பேசுவேன். எதுக்கு கூப்பிட்ட? எங்க என் மூணு மாசம் வாடகை? எதுக்கு வாடகை? என்ன டபாய்க்கிறியா? மூணு மாசம் குடி இருந்தியா? அதுக்கு என்னையா பெரிய ரூமு? ராத்திரி பத்து மணிக்கு மேல லைட் போடக்கூடாதுங்கிற, எஸ்டிஆர் வரக்கூடாதுங்கிற, ஒரு நாளைக்கு ரெண்டு பக்கெட் தண்ணிக்கு மேல யூஸ் பண்ண கூடாதுங்கிற, இதுல எந்த தைரியத்துல வாய்ப்பு சம வாடகை கேப்ப போறம் போக்கு? இதை விட அச்சிக்குமாவே யாரும் பேச முடியாது. நல்ல வேலை யாரும் பாக்கல. வாடகை தருவியா தர மாட்டியா? முடியாதுடா. பாவி பாவியாவது தர முடியுமா? கரண்ட் பில்லு கட்டணும். ஒரு பைசா தர மாட்டேன். உன் வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒரே கஷ்டனாயா? யோ, எலிப்பூந்து மாதிரி ஒரு ரூம் வச்சுட்டு வாடகை கேக்குறியா? உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கடா. சுப்ரமணி, என்ன சவுண்ட்? என்னோட ஒரு பக்கத்தை தான் பாத்திருக்க, இன்னொரு பக்கத்தை பார்த்த கட்டு கட்டாயிடும். ரொம்ப மிரட்டுறானே. வாங்க. அவர் ஏங்க அப்படி பேசுனீங்க? அவனுக்கு எப்போ வார்னிங் கொடுக்கணும்னு நினைச்சேன். தைரியம் பத்தல. இப்ப எப்படியும் சாக போறோம். அதான் விட்டேன். விடு. எப்படி கஷ்டம் இருக்கு? எப்படிக்கே சுப்ரமணியம். என்னங்க சாவலாமா? யாரும் கூட வரமாட்டாங்க. நீங்க வரீங்க சார். சார் யாராவது இந்த நேரத்துல? சார் யாரியா? நீ எல்ஐசி ஏஜென்ட் சார். அதுக்கு என்னப்போ? ஒரு பாலிசி போடுங்க சார். போட்டா செத்ததுக்கு அப்புறம் நிம்மதியா இருக்கலாம் சார். யாரு நீயா? செத்தாதான் எனக்கு நிம்மதி. எல்லாரும் நாளைக்கு சாகத்தானே போற சார். ஒரு பாலிசி போடுங்க சார். உங்க சாவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும்ல? நான் இப்ப சாக போறேயா? நினைச்சா சாக முடியாது சார். விதி முடியணும். தற்கொலை பண்ணிக்க போறேயா? போ சார், விளையாடாதீங்க சார். போடா சார், மரியாதையா போடா. வந்துட்டானுங்க சார். டார்ச்சர் பண்றானுங்க சார். யோ, என்னையா? பாடி ஸ்ப்ரே வேணுமா சார்? பாடி ஸ்ப்ரேயா? சாவரம் தெரிஞ்சுதான் எல்லாம் வரானுங்க. பாடி இன்னும் உடல, இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும். போயிட்டு அப்புறம் வா சார். வாசனை ஒரு நாள் இருக்கும் சார். நானே 1 hour தான் இருப்பேன். வேணாம் போ சார். சார் பிளீஸ் சார், உன்னே ஒண்ணு வாங்கிக்கங்க சார். பிளீஸ் சார், உன்னே ஒண்ணு வாங்கிக்கங்க சார். ஏய் போயா. ஓ நிறுத்த மாட்டான. அடிங் கதவை திறந்தா தானடா டிஸ்டர்ப் பண்ணுவீங்க. சாகும் கூட நிம்மதியா சாக விட மாட்டானு. சாக போறேன். நான் லெட்டர் எழுதுனா எனக்கே லெட்டரா? என்னடி எப்படி இருக்க? வேலைக்கா 5 லட்சம் கொண்டு போனியே, என்ன ஆச்சு? வேலை அப்படியே இருக்கு. 5 லட்சம் அபேஸ். வேலை வேலைக்கு சாப்பிடுறியா? இப்பதான் ஃபுல்லா முழுங்கின. வர புதன்கிழமோ மாமா அங்க வரா. எந்த ட்ரெயின்ல வரான்னு தெரியாது. போய் ரயில்வே ஸ்டேஷன்ல விழுந்து கடை. அது வரைக்கும் இருந்தா தானே. Thank you.
பிள்ளை வேலை கிடைச்சிருக்குங்க. உடனே ஜாயின் பண்ணும். மாசம் 30,000 சம்பளமா. இது வேலை முன்னாடி கிடைச்சிருந்தா சாவன் அடிச்சிருக்கவே மாட்டேன். இப்ப நான் பொழைக்கணும். இப்ப நான் பொழைக்கணும். Mm-hmm.